இங்கே வர எவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குன்னு கையில் கிளிக்கும் போலே, நல்லா நீள நீளமாக இருக்குடா. டேடே பார்த்து கொண்டு விடா. எஸ் கோட், இன்றைக்கான வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான பட்டன் ரெடி பண்ண போகிறோம். அதாவது ஏரோப்ளைன் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த மூங்கிலோடைய கிளையை வந்து எடுத்துக்கிறோம். சரி ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து இந்த மூங்கில் மரத்தில் சைடில் உள்ள கிளை வந்து கட் பண்ணி எடுத்து வந்திருக்கிறோம். நமக்கு வந்து வளையிற மாதிரியான குச்சி வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த ஈச்சை குச்சி கூட நல்லா வளையும், பட் அது ஹைட்டை வந்து கிடைக்கல. இந்த மூங்கி குச்சி தான் கிடச்சிச்சு. இதுவுமே நல்லா வந்து வளையும், அதனால தான் இதை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம். இதில் வந்து இந்த கனவு கனவு நீட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் இப்படி செதுக்கி எடுத்துருவோம். நம்ம இங்கே செதுக்கிறதுக்குலாம் மணிமே நல்லா செதுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மணிமே எத்தனை செதுக்கிட்டேன், மூணு செதுக்கிட்டேனா? சரி ஓகே, இதை மட்டும் செதுக்கி எடுத்துக்கிடுவோம். செதுக்கி குச்சை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த குச்சை நமக்கு மெயினாக வந்து தேவை. இப்போ இந்த குச்சை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்டாக வந்து வளைக்க போகிறோம். இப்படி வளைச்சி அப்படி இந்த இடத்துல கட்டிட்டா ஒரு ரவுண்டு வந்து ரெடி ஆயிரும். இதேமாதிரி நம்ம வந்து 6 ரவுண்ட் ரெடி பண்ணணும். அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட் இந்த குச்சை வளைச்சி கட்டிடுவோம். இப்படி வளைச்சிட்டு இதுக்கு நேராக இப்படியே கட்டணும். மணி மாதிரி இப்படியே கட்டுறேன் அந்த இடத்துல, நல்லா டைட்டாக கட்டி ரவுண்டு வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு சுற்றணும், நல்லா எல்லா இடத்துலையும் இப்படி சுற்றி கட்டிடுது. அவ்வளோதாண்டா. இப்போ இந்த நூலை வந்து வந்து நமக்கு கண்டி ஃப்ளெக்ஸ் கோக்கி எப்படி மேலே ஊற்றி விட்டு, கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் கோக்கி மேலே ஊற்றினா தான் நூல் வந்து அவராது. அப்படி நல்லா ஊற்ற சுற்றி வர ஒரு ரவுண்டை ரெடி பண்ணிட்டோம். இதான் சென்டரில் வரக்கூடிய ரவுண்டு, கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு 5 ரவுண்டுமே வந்து இதோட சின்னமாக ரெடி பண்ணணும். அனிமாதிரி அப்படியே சின்னமாக ரெடி பண்ணிடுவோமா. இப்போ இதோட சின்னமாக இதுக்குள்ளே வந்து வளைச்சோம்னா எப்படின்னா இந்த அளவு தான். ஐயோ இது உடையுதுடா, இது வேணாண்டா. இதுக்குள்ளே அப்படியே வச்சு ஓகே இந்த ரவுண்டு போதும். இது வந்து எண்டில் கொடுத்துக்கலாம். இது அப்படியே கட்டுற மாதிரி இது ஸ்மோக் வருது பண்ணுறா வரா. ஓகே, 6 வளையத்தை ரெடி பண்ணிட்டோம். இது ரெண்டும் ஒரே சைஸ் வளையம், அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒரே சைஸ் வளையம், அதுக்கப்புறம் மணிமர கையில் இருக்குல்ல அது ரெண்டும் ஒரே சைஸ் வளையம். இந்த வளையத்தெல்லாம் பார்க்க மணிமரம் என்ன யாவண்டா வருது, அதான் அதே தான் அந்த கோயில் தலை தூக்கி போடும் பார்த்திங்களா, அதே யாவது தான் வருது. சரி ஓகே, இந்த 6 வளையம் அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மூங்கில குச்சை வச்சு ஒரு ஒரே சைஸில் 6 குச்சி வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த குச்சி அதுக்கப்புறம் இந்த வளையம் ரெடி பண்ணோம்ல, இது ரெண்டே யூஸ் பண்ணி தான் அந்த ஏரோப்ளைன் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய சைஸ் வளையம் இருக்குல்ல அதை வந்து கட்டிடுவோம். இப்போ வந்து இந்த குச்சோட சென்டரில் இதுக்கு நேராக இப்படி வச்சு கட்ட போகிறோம். மணி மணி எப்படி கட்டுறோம், நல்லா டைட்டாக கட்டண்டா. கட்டுற கட்ட அவரக்கூடாது, காத்தடிச்சா கூட அவரக்கூடாது, ஏன்னா மேலே பறக்கணும்ல. ஓகே போதும், அப்படியே ப்ளக்ஸ் ஓகே ஊற்று மேலே, அவ்வளோதான். அந்த வளையத்தை இதுக்கு நேராக வச்சு கட்டு, கொஞ்சம் கேப்பு விட்டு ஒரு அடி கேப்பு போகிறோம். அவ்வளோதாப்பா, மணிமரம் சூப்பராக கட்டிட்டான். இதை அப்படியே திருப்பி வச்சுட்டு இன்னொரு குச்சை எடுத்து மேலே வச்சு கட்டிடுவோம். இதுக்கு மேலே மணிமரம் எப்படி இதையும் கட்டிடு. இப்போ இதை அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு ஃப்ளெக்ஸ் ஊற்றலடா, ஊற்றிடுறாதாண்ட மீன். இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு குச்சை எடுத்து இதுக்கு மேலே வச்சு கட்டிடுவோம். இதே மாதிரி தான் 6 குச்சி அப்படி திருப்பி திருப்பி எல்லா சைடு வச்சு கட்ட போகிறோம். ரெண்டு வளையும் அதை சுற்றி ஒரு 6 குச்சி வச்சு கட்டியிருக்கிறோம். பார்க்க ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, மணிமரம் எப்போ இருக்குது. சரி ஓகே, ஃபைனல் நமக்கு ஏரோப்ளைன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படியே திருப்பிட்டு இந்த எண்டு இருக்குல்ல அதில் இந்த சின்ன வளையத்தை வச்சு இதில் வந்து எண்டில் கட்டிடுவோம். மணிமரம் எப்படியே கட்டுறோம் இப்போ, இல்லை இல்லை அப்படியே வச்சு கட்டுறோம். எண்டுலேயும் வளையத்தை சூப்பராக வந்து கட்டிட்டோம். அடுத்து வந்து மீடியம் சைஸ் வளையத்தை வந்து இந்த சென்டரில் இதுக்கு நேராக வைக்க போகிறோம். அதாவது இதுக்குள்ளே இப்படியே வச்சுட்டு கட்டிடுவோம். 4 வளையத்தை கட்டியாச்சு ஒரு வழியாக, மிச்சம் 2 வளைய தான் இருக்குது. அது இந்த ஃப்ரெண்டு சைடில் வச்சு கட்டிடுவோம். மணிமரம் அப்படியே கட்ட ஆரம்பி டக்கு டக்குன்னு விளைய முடிக்கிறோம். இப்போ இந்த எண்டில் இருக்கிற குச்சி இது அப்படியே ஒன்று அப்படி சுருட்டி பிடிச்சோம்னா ஒரு கூம்பு மாதிரி வரும். அதாவது இந்த ஏரோப்ளைனில் மின்னே இருக்கும்ல அது மாதிரி, அதை அப்படியே கட்டுற மணிமரம் அந்த இடத்த அப்படியே கட்டிடுவோம். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற குச்சிலாம் வெட்டணும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஏரோப்ளைன் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனால் பார்க்கறதுக்கு ஏரோப்ளைன் மாதிரிலாம் கிடையாது, ஏதோ ராக்கெட் மாதிரி இருக்குது. மணிமரம் எப்படி இருக்குது உனக்கு, ராக்கெட் மாதிரி தான் இருக்குது. மொத்தம் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம், ஃபைனலில் என்ன வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். இதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து வின்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்புறம் ரெக்கே வந்து அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். வின்ஸை ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரே சைஸில் 2 குச்சி வந்து எடுத்துருக்கிறோம். இந்த குச்சி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு நேராக இப்படி ஒரு குச்சி, அதே போல் இந்த சைடில் இதுக்கு நேராக இப்படி ஒரு குச்சி, இதை இப்படி வச்சு கட்டிக்கிடுவோம். இதுக்கும் ஃப்ளெக்ஸ் குக்கி வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த 2 குச்சியும் இருக்குல்ல அதை அப்படியே ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து கட்டிடுவோம். அதே மாதிரி இந்த சைடும் இப்படியே வளைச்சி கட்டிடுவோம். இந்த வின்ஸில் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல வின்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான நெட்டாக ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இந்த எண்டில் இதுக்கு நேராக இப்படி வச்சு கட்டிக்கிடுவோம். இன்னும் 2 குச்சி எடுத்துருக்கிறேன். இதை இப்படியே கிராஸ் ஷேப்பில் இதுக்கில் இப்படி வச்சு கட்ட போகிறோம். அவ்வளோதான், ஏரோப்ளைன் ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக கொண்டு வந்துட்டோம். நம்ம ஆரம்பத்தில் மேக் பண்ணும்போது ராக்கெட் மாதிரி அப்படி இப்படின்னு வந்துச்சு. மொத்தத்தில் நமக்கு ஃபைனலாக சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அதை வந்து குச்சி இருக்குல்ல இது ஃபுல்லாக, இனி பழம் வந்துருச்சு.
வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, என்ன கிளைமேட்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, இப்போ இதுக்கு மேலே புல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பட்டர் பேப்பர் எடுத்துருக்கிறேன், அண்டு மழை கவர் வந்து எடுத்துருக்கிறேன். இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இது மேலே புல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த ஏரோப்ளேனோட பாடி இருக்குல்ல, இந்த நெட்டாக அதை மட்டும் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மழை கவரை யூஸ் பண்ணி இந்த விண்ட்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் கவர் பண்ண போகிறோம். இது மேலே ஃபுல்லாக மணிமாரை வந்து பெபி கலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு மேலே அந்த கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறோம். அதுவும் அந்த பட்டர் பேப்பர் வந்து அந்த கவர் கோட்டிங் இருக்கனால ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது. சவுண்டு கேட்குதா? கேட்க மாட்டேங்குது. இது வந்து ஒழுங்காக ஒட்டலை, இது நமக்கு தேவையில்லை. இந்த பேப்பர் வந்து இதுக்கு மேலே ஒட்டிடுவோம். ஒரு வழியாக நம்மளோட ஏரோப்ளேன் பட்டம் பறக்கிறது வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மறந்துடாமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்மளோட பட்டத்தை வந்து பறக்க விட்டு எப்படி பறக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். பட் பறக்கதான் என்னங்கிறது இல்லையே, ஏன்னா உள்ள வந்து பச்சை மூங்கில் குச்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, ஆடி மாதம் காத்து பயங்கரமாக அடிக்குது. மணிமாரி எப்படி பிடிச்சிக்க? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மணிமாரி இங்கே பிடிக்க சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட போகிறேன். அதுக்கப்புறம் மணிமாரை வந்து மேலே விடுவேன், அப்படியே மேலே மூவ் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. மணிமாரி கிழிஞ்சிடறேன், பார்த்து போடுறா பார்த்து போடுறா அப்படின்னு எட்டி கொஞ்சம் போயிடுறேன். அவ்வளோதான் ராக்கெட் வந்து லான்ச் ஆக போகுது. மணிமாரி த்ரீ சொன்னே விட்டுரு, ஒன் டூ த்ரீ விட்றா விட்றா. ஓ ஐயோ, கீழே குத்திருச்சு, பறக்கல. ஐயோ ஐயா, சே கரெக்டாக காத்தா போயிருச்சு. இல்லை இல்லை, அந்த வாட்டி என்ன பண்ணுவோம்னா கொண்டு ஓடிடுவோம். இது சக்ஸஸ் இல்லை. மணிமா அப்படியே பிடிச்சிக்க, நான் விடுறேன். அப்படி கிட்டே விடு, கிட்டே நான் கொண்டு ஓடி பார்க்குறேன். புறா மணிமா, ஐயோ பச்சை மூங்கில் வேறு யூஸ் பண்ணிட்டோமா, அதை சுத்தமாக பறக்க மாட்டேங்குது. பட் இன்றைக்கி பறக்க வைக்காமல் விடுறது கிடையாது. எதுவும் உடஞ்சிருச்சா மணிமாரி? சே சுத்தரா ஒடிஞ்சிருச்சு ஸ்குவாடு. இங்கே பார்த்தீங்களா, இந்த வின்ஸ் சுத்தர காலி. அந்த வின்ஸ் இந்த இடத்த தெரிஞ்சிருச்சு. வின்ஸ் உடஞ்சி பார்த்தீங்களா, அது நெட்டு குச்சா ஒன்று உள்ளே விட்டு அப்படியே வந்து கட்டிட்டோம். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, டக்குன்னு தோணுச்சு. சரி ஓகே, அப்படியே பறக்க விடுவோம். வீசுறா மணி மாறேன், வீசுறா வீசுறா, அவ்வளோ தான்டா. வேறு வீசுறா, வேறு வீசுறா, போடுறா போடுறா, போ சக்ஸஸ் சக்ஸஸ். செம்மையாக இருந்த மணி மாறு சக்ஸஸ். ஓரளவு மூமெண்ட் தெரியுது இப்போ, முதல்ல ஏறவே இல்லை, இப்போ கரெக்டாக ஏறிச்சு மேலே. ஓ சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஏ போதுடா மணிமாரன், அது என்ன ரீசன்னா காற்று சுத்தமாக இல்லை. பட் அது ஏறுது பார்த்தியா மேலே, நான் கூட ஏறலன்னு நினச்சேன்ப்பா. சக்ஸஸ். ஓகே ஸ்குவாட், ஃபைனலாக அந்த பைக் மூலமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். பைக்கில் போகும்போது அந்த பட்டத்தை கொஞ்சம் லைட் லைட்டாக இழுப்போம், அந்த காற்று மூலமாக மேலே போதும் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பட்டு பட்டை வந்து பயங்கரமாக கிழிஞ்சிருச்சு, கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அதையும் விடக்கூடாதுல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கரெக்டாக விட்டுறா, விட்டு விட்டு இன்னும் காற்றுல பறக்குதா பறக்குதா? ஏ பைக்கில் குத்துதாடா. ஓகே ஸ்குவாட், மணிமான் கரெக்டாக விட தெரில, நம்ம விட்டு பார்ப்போம் பறக்குது என்னங்கிறது. மணிமான் ட்ரை பண்ணுறேன், நீ விட்றேன். ஓகே எழுது எழுது எழுது. எஸ்கார்ட், நம்ம ஆரம்பத்தில் பட்டத்தை எப்படி கொண்டு வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நச்சு நாறு தோளும் பிச்சு எடுத்தாச்சு. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம், பட் ஓரளவு மேலாம் ஏறிஞ்சு ஆடி மாதம் காற்று அடிக்கும்னு நினச்சேன். பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு காற்று அடிக்கல, அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, வெயிட் கொஞ்சம் கூட வச்சிட்டோம். இதுவே அந்த மூங்கில் அப்படியே ரெண்டாக பிறந்து அதை இழைச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டை மூங்கில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னுமே நல்லா பறந்துருக்கும். அதுவும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஓகே ஸ்குவாட், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம், ஏதோ ஓரளவுக்கு பறந்துச்சான்னு நினைக்கிறேன். பட் அது நானே சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். எப்படி இருந்துச்சு அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ் மறந்து நம்ம தட்டி விட்டுருங்க.